சிறந்த ஆளுமை பெண் விருதினை பெற்றுக்கொண்டார் சுபாஷினி பிரணவன். கனடா வெளித்தல அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 100 பெண் ஆளுமைகளுக்கான விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பில் உள்ள குளோபல் ஸ்டவர்ஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலை வித்தகியான சுபாஷினி பிரணவன் அவர்களுக்கு சிறந்த ஆளுமை பெண் என்ற விருதினை வழங்கி கௌரவித்துள்ளனர். இவர் தற்போது ஆசிரியராக கொழும்பு ராமநாதன் இந்து மாளிகை கல்லூரியில் கடமையாற்றி வருகிறார். அத்துடன் தேஜஸ்வரலயா கலைக்கூடத்தில் இயக்குநராக செயற்படுகிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுண்கலை பட்டதாரியான இவர் பல்கலை வித்தகியாக ஆளுமை மிக்க சாதனைகள் பல புரிந்து வரும் சிறந்த கலைஞராகவும் கவிஞராகவும் விளங்குகிறார். ஐக்கிய அமெரிக்கா நியூஜெர்சி தமிழ் சங்கத்தால் கலா வித்தகி விருது, இனிய நந்தவன அமைப்பால் சாதனை பெண் 2019, பன்னாட்டு பெண்கள் அமைப்பால் நடிகர் மனோரமா விருது, இந்து குருமார் அமைப்பால் கலைஞான சுடர் விருது, கவி உலக பூஞ்சோலை குழுமத்தினரால் கவி வித்தகர் விருது, கவியருவி விருது முதலானவற்றையும் சிவா கவிதை பெட்டகத்தினரால் கவிமதி விருது, கவித்தரு விருது, புதுயுக கவி விருது, உண்மை கவி விருது போன்றவற்றையும் பெற்றுள்ளார். மற்றும் 2006 பகிர்வு என்ற கவிதை நூலினையும், 2014 குமரல் என்ற கவிதை நூலினையும், 2021 மெய்வதை என்ற கவிதை நூலினையும் எழுதியுள்ளார். மேலும் 2015 கலைச்சுடர் ஸ்ரீமதி சுபாஷினி அகில இலங்கை தமிழ் தின போட்டியில் நாட்டார் பாடல் போட்டிக்கு மாணவர்களை தயார் செய்து மாவட்ட மட்டம், வளைய மட்டம், மாகாண மட்டங்களில் முதலாமிடத்தை பெற வைத்ததோடு தேசிய மட்டத்தில் 4 இடத்தை பெறுகின்றமைக்கு ஆர்வத்துடன் மாணவர்களை தயார்படுத்தியமை சிறப்புடையது. வளரி பன்னாட்டு கவிதை அமைப்பின் இலங்கை மேல்மாகாண பொறுப்பாளராகவும், இலங்கை கலைஞர் சங்கத்தின் அங்கத்தவராகவும், கொழும்பு தமிழ் சங்கத்தின் ஆயுள் கால உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கும் ஸ்ரீமதி சுபாஷினி பாடசாலையில் இசையாசிரியராக, வகுப்பாசிரியராக, நுண்கலை மன்ற பொறுப்பாளராக, ஊடக மன்ற பொறுப்பாளராக, செயன்முறை தொழில்நுட்ப பாட இணைப்பாளராக என கடமையாற்றிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.